தாத்தா, இது எதுக்கு தாத்தா வெட்டுறீங்க? பணம் கிழங்குக்கு. பணம் கிழங்குக்கா? அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? வெப்பீங்களா? அப்படிங்களா? எந்த ஊருக்காரங்க பையன் வெளியூர் தெரியாது. தெரியாது, நம்ம ஊர் இதை சொல்லுங்க. நாங்கள் மங்காரம் தான். அப்படியா? இப்போ மழை வாங்கியா? இப்போ இது முளைக்கு போடுவோம். சொல்லுங்க, எத்தனை வருஷமா இது பண்றீங்க? இருபத்தஞ்சு வருஷமா பண்றீங்களா? இருபத்தஞ்சு வருஷமா? எதுக்குங்க தாத்தா இதை வெட்டி? வெட்டி முளைக்கு போட்டு அந்த பனங்கிழங்கு. பனங்கிழங்கு எடுப்பீங்க? பனங்கிழங்கு தை மாதம் வைப்பாங்க தெரியுமா? ஓ, அந்த கிழங்கு தைப்பொங்கலுக்கு எல்லாம் வாங்குவாங்க. எல்லாரும் வாங்குவாங்களா? உங்களுக்கு வயசு என்னங்க தாத்தா ஆகுது? எனக்கு 65. உங்கள் பேர்? பாதமுத்து. பாதமுத்து? பாதம். பாதமுத்து. இது எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க இந்த தொழில்? இந்த தொழில் 25-30 வருஷம். 30 வருஷமாக பண்ணுறீங்க? சரிங்க தாத்தா. நண்பர்களே பாத்துக்கோங்க. சுகர் வராது. பனங்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா சுகர் வராது. மாவு சத்து, புரத சத்து எல்லாம் உங்களுக்கு உண்டு. ஸோ பனங்கிழங்கு சாப்பிடுங்க. பனங்கிழங்கு தான் நம்ம தென்னமரத்தை பார்த்து சாப்பிட்டு சாப்பிட்டு அழிஞ்சிருவாங்க. பனைமரத்தை பார்த்து 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 அழிஞ்சு போயிருவாங்க. எல்லாரும் மரம் வளருங்க, நல்லா இருங்க. இது மாதிரி வேற ஏதாவது இது வளர்த்திருக்கீங்களா நீங்க? பனை மரம் ஏதாவது இருக்குல்ல? அது ஒரு வருஷம் ஆச்சு. எதுங்க இதுங்களா? அந்த பக்கம் இருக்கிறதுங்களா? இந்த ஒரு வருஷம் ஆன பனை மரம் உங்களுக்கு கிழங்கு வரும். கிழங்கு வரும் இல்ல? ஆமாம், இது வெட்டினா டவுன் வரும். அது வேறு அப்படியே 3 மாதத்தில் வெட்டினா கிழங்கு வரும். கிழங்கு வரும் 90 நாள் பெருசாக. அந்த மாதிரி பெரிய மரமாக வளரணும்னா அது 30 வருஷம் ஆகிடும். 30 வருஷம் எத்தனை தலைமுறையா? தலைமுறை தலைமுறையாக உங்களுக்கு இது கொடுக்கும்.
இந்த இதை திருப்பி எடு, இங்கே வரு, இதெல்லாம் இங்கே வரு. ரெண்டு வருஷம் ஆனது, இது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு. இந்த காலை இதெல்லாம் ரெண்டு வருஷம் ஆனது, ரெண்டு வருஷம் ஆகி இவ்வளோ முளைச்சிருக்கு. இதே மாமரமாக இருந்தால் நீ எல்லாம் காய் கொடுத்து பணம் கொடுத்துருந்தோம். இது ரெண்டு வருஷம் ஆன பனை மரம், பனம் செடி எல்லாம் பார்த்துக்கோங்க. இது இன்னும் 28 வருஷம் ஆனால் பெருசாக. அது 5 வருஷம் ஆச்சுங்களா அந்த பனை மரம். உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் தேடி வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இது 2 வருஷம் ஆன பனை மரம், 5 வருஷம் இது வளர இன்னும் ஒரு 30 வருஷம் ஆகும். 30 வருஷம் கழித்து நீங்கள் பனை மரத்தை பார்க்கணுன்னா பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருந்தால் இப்படி இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இது நீரை சேமிக்கிறது, அதனால் நேரம் தர சொல்கிறேன். நீ ரெக்கார்ட் பண்ண சூறாவளி வந்தாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகாது, குளிர்ச்சி கிடைக்கும். நம்ம இந்த இங்க பீச் மணல்லே பனை மரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மணல்லாம் வாரி இறைச்சாலே மணல் வந்துடும், ஆனா பனை வரவே வராது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். மண்ணரிப்பு எதுவுமே உண்டாகாது, நீரை சேமிக்கும். பனையெல்லாம் நிறைய இது இருக்குது, பனை அளவுக்கு எந்த மரமுமே வராது. ஸோ எல்லாரும் மரம் வரப்போம், மழை பெறுவோம். தாத்தா ஒரு டாடா சொல்லிருங்க. ஆமாம் சொல்லிருங்க, பனை மரம் வளருங்கன்னு. நன்றிங்க தாத்தா. இந்த கிழங்குலாம் விளைய போட்டுன்னு வச்சுக்க, இந்த பனங்கொட்டை ஒன்று எடுக்கணும்ல, ஒரு பனங்கொட்டையில் ஒரு கிழங்கு தான் விளையும், அதுக்காண்டி நிறையா விளையாது, ஒரே ஒரு இது விளையும். அந்த ஒரு 30 அந்த கிழங்கு 30 கிழங்கு வச்சு நீங்கள் எவ்வளோக்கு வைப்பீங்க? 30 கிழங்கு சேர்ந்தா 50 கிழங்கு 200 ரூபா, வெறும் 200 ரூபா. இதே நம்ம மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்லேயும் அந்த கிழங்கு வந்துருச்சு, ஆனால் அங்கே வந்தாலும் 500 400 கிழங்குக்கு அவ்வளோ கேட்பானுங்க. நம்ம மலேசியாலையும் இந்த கிழங்கு இருக்குது, ஒரு கிழங்கு 47 ரூபா. அப்பா ஒரு கிழங்கு 47 ரூபா. ஆனால் அந்த கொட்டையிலையும் என்ன சொல்கிறது, தவுனுன்னு சொல்லி ஒரு சத்தான ஒரு பொருள் ஒன்று இருக்குது, அதையும் நாங்கள் சாப்பிடுவோம். அது ஸ்ட்ரைட்டாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வாங்கினா காஸ்ட் வந்து வெறும் 47 ருபீஸ் தான் ஆகும். இதுவே சூப்பர் மார்க்கெட்னா இப்போ அவர் சொன்ன மாதிரி 50 பனங்கிழங்கு எவ்வளோ ஆகும், 200 ரூபா. அப்போ ஒரு கிழங்குக்கு எவ்வளோ, 4 ரூபா. இதே நம்ம வெளியில் வாங்கணும்னு வச்சுக்க, ஒரு கிழங்குக்கு 20 ரூபா கேட்பாங்க. அந்தளவுக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி இது பண்ணுறவங்க விவசாயிகிட்டே வாங்குறது தான் பெட்ரு. ஊடால இந்த மாதிரி மாற்றி விட்றானுங்க பார்த்தியா, அவனுங்க புரோக்கரு, புரோக்கர் கமிஷனு, அவனுக்கிட்ட இருந்து இன்னொரு கடைக்காரங்கன்னு வாங்குவானுங்க, எல்லாரும் லாபம் பார்த்து விற்பானுங்க. ஆனால் இவங்க வந்து அவங்க உழைச்சதுக்கு தக்கின காசு தான் வாங்குவானுங்க, அதனால எது வாங்கினாலும் நேரம் அவங்க. கருப்பட்டி எவ்வளவு? இன்னொன்று இந்த பணங்கலங்கள கருப்பட்டி, ஆனால் இங்கே இவங்க கொடுக்கறது தான் ஒரு நல்ல கருப்பட்டி. ஒரிஜினல் ஒரிஜினல் மிச்ச இடத்துல வந்து எல்லாமே கொடுக்குறாங்க, என்ன மிஷினில் தயாரிக்கிறது, அப்படிலாம் கொண்டு வந்து நயங்கருப்பட்டின்னு சொல்லி நம்ம பாக்கெட்டில் வைக்கிறாங்க. அப்படி வாங்காமல் நம்ம ஒரு மஞ்சள் பை தூக்கிட்டு வந்து இங்கேருந்து வாங்கிக்கோங்க. பனையரிட்டையும் டேரெக்டாக வாங்கிடணும், அந்த மாதிரி ஐயா இருக்காங்க. யாருனாலும் கருப்பட்டி வாங்கினா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. பனையரிட்ட வாங்கினா அந்த அவர்கிட்ட எந்த ஊர் என்ன ஏது அப்படின்னு சொன்னால் தான் மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சவுத் சைடு எல்லாமே இருக்குது, மதுரையிலேருந்து எல்லா ஊர்லேயும் கருப்பட்டி விற்கிறது. மாங்காபுரம், பெருமாப்பட்டி, கமாப்பட்டி, ஆராய்ச்சி, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல 5 ஊர் இருக்கு. இந்த ஊர்ல எல்லாம் கருப்பட்டி நல்லா தரமா கிடைக்கும், அது நம்ம பனையறிட்ட வந்து வாங்கணும். அவங்க இந்த பனையை திருப்பி கட்டு, இந்த மாதிரி பண்ணை, இந்த மாதிரி பண்ணையில வச்சு இது பண்ணுவாங்க. இங்கதான் காய்ச்சுவாங்க, கொப்பரையில போட்டு காய்ச்சி. கொப்பரை நிலவரம் இதுலேருந்தான் பதினி கல் எல்லாமே இதுலேருந்தான் கிடைக்குது. இதிலே காய் முளைச்சிச்சுன்னா அது வந்து பெண்மரம், காய் பார்த்தீங்கன்னா பெண்மரம். அது பக்கத்தில் இருக்கிறது இந்த அளவரம் மாதிரியே இருக்கா, ரைட் சைடில் இருக்கிறது ஆண் மரம். ஆமாம், காய் காய்ச்சிருக்கிறது பெண்மரம். ஆமாம், நொங்கு காய்ச்சிச்சுன்னா அது பெண்மரம். ஓ, நொங்கு காய்க்காம வெறும் குச்சி குச்சா அந்த அளவரம் மட்டும் நின்றுச்சுன்னா அது பெண்மரம், பெண்மரம், ஆண் மரம். குச்சி குச்சியாக இருந்தால் பெண்மரமா, குச்சி குச்சியா இருந்தா ஆண் மரம், பழங்காச்சுன்னா பெண் மரம். பக்கத்துல பாக்கணும்னா அந்த
அது வாங்க மறந்தா. அதுக்கப்புறம் பதனியா மாத்துறது, சுண்ணாம்பராதி வச்சோம்னா பதநீர், சுண்ணாம்பராவலைனா அது வந்து கல்லாக யூஸ் பண்ணுறாங்க. அதுல இந்த அளவரத்திலே காய் காய்க்கும், காய் தான் பெண் மரமா சொல்றாங்க. அந்த வந்து பருத்தி செடி, இதெல்லாம் பருத்தி செடி. அருமை உள்ளவங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு படிப்பை பத்தி தெரியும், எனக்கு இதை பத்தி தான் தெரியும். அதானே படிப்பறிவு இருக்கிறவங்களுக்கு இந்த மாடு வளர்த்த தெரியாது, ஆடு வளர்த்த தெரியாது. இப்போ நாங்க மாடு வளர்க்கணும், நீங்க பால் குடிப்பீங்க. ஆமா, நாங்க பாலை வித்தா நீங்க வாங்கி குடிக்கிறீங்க. ஆமா, அப்ப தேவை ஒரு பேருல இவங்க இல்லனா நமக்கு பால் கிடைக்கிறது ஒரு கஷ்டமா தான். ஆமா, எல்லாரும் மாடு வளர்க்க முடியாதுன்னு பால் யாருக்கும் கிடைக்காது. பால் எப்படி வேற ஏதோ பவுடர்ல வர்ற பால் விளங்காது. இதேவும் இதுலயும் இல்ல, கோயம்புத்தூர்ல பொறுத்தவரைக்கும் கோயம்புத்தூர் சிட்டி சைடுலாம் வந்து பால் நம்ம ஊர்ல எப்படி இருக்கு திக்கா, நம்ம செல்வா கடையில எப்படி குடிப்போம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஆனா அங்க அப்படி கிடையாது, போட்டு விட்டு. ரெண்டாவது, இது இந்த நிக்கிற மாட்டு பால் வந்து இது நாட்டு மாடு. மேல போடுவாது இது பால் 2 லிட்டரும் சரி, அது 10 லிட்டர் பாலும் சரி, அவ்வளவு திக்கா இருக்கு. இதுதான் உடம்புல சேரும், நம்மளுக்கு குடிச்சாலும் இதுதான் உடம்புல சேரும். இது இன்னைக்கு எவ்வளவு மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் தாங்குவோம். அது வெயில் போடணும், வெயில ஓச்சுனா செத்து போயிருவோம். இது எவ்வளவு கொம்பு பெருசா இருக்கு ஆடு என்னதுன்னு? அது கொப்பாடு, கொப்பாடு அது கிராயி. இது வந்து அந்த பெருசா இருக்கிறது கிராயி, நம்ம ஆம்பளைக்கு வீச இருக்குல்ல அந்த மாதிரி அது கொம்பு இருக்கும். ஆமா, செம்பரி ஆடுகளுக்கு சிறுசா இருக்கும், இந்த இருக்குல்ல பொட்டி ஆடுகளுக்கு வந்து குண்டு குடுக்கான இருக்கும். பெருசா கிராயி, அதுதான் கிராயி. சரிண்ணா, உங்க பேர் என்னண்ணா? சந்திரசேகர். சந்திரசேகர், சரிண்ணா, நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. சரி.